தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே உறுதி செய்யப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். உடனடியாக இந்த 10.5% மக்களுடைய உயிரோடு இந்த ரம்மி விளையாடி கொண்டிருக்கிறது. அதனால் சரத்குமாருடைய இந்த கூற்றை நான் மறுதளிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய கதாநாயகர்கள், அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும், அஜித்தாக இருந்தாலும், இளைஞணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் இருக்கிற தனித்த அதிகாரம். நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல, நான் பார்க்கல, பார்த்துட்டு நான் சொல்றேன். சினிமாக்காரங்களும் முக்கியத்துவம், போராளிகளுடைய கூட்டம், இதுல போய் எதுக்கு சினிமாக்காரங்களை பத்தி கேட்டீங்க? வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளோடு விவாதித்து கொண்டிருக்கிறோம். இந்த விவாதம் மாலை வரை நடைபெற இருக்கிறது. மாலை கூட்டம் நிறைவு செய்கின்ற போது முக்கியமான தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை குறித்து ஏகமனதாக முடிவெடுத்து சில முடிவுகளை அறிவிக்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாநில செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைத்திட, கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைத்திட உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 100,000 பேரை திரட்டி மாபெரும் கோரிக்கை பேரணியை நடத்துவது என்று தீர்மானித்து, அதை எப்படி நடத்துவது, எப்படி 100,000 மக்களை திரட்டுவது என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு முடிவு செய்ய இருக்கிறோம். அதுபோன்று என்எல்சி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் வீடு நிலம் தந்தவர்களுக்கு நிரந்தர வேலையும், அதுபோன்று என்எல்சியில் பணிக்கு ஆள் எடுக்கின்ற போது அந்த மண்ணின் மக்களுக்கு நிலம் வீடு கொடுத்தவர்களுக்கும், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் 90% வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து வரும் 26ஆம் தேதி என்எல்சி நிலக்கரி நிறுவனத்தை நோக்கி மாபெரும் பேரணி போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று தமிழக சட்டமன்றத்தில் விவாதித்து நிறைவேற்றப்படுகிற சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி தராமல் தினமும் உயிர் பலி வாங்கும் ஆன்லைன் சூதாட்டம், ரம்மி சூதாட்டம் உள்ளிட்ட தடை சட்டங்களை அனுமதி தர மறுக்கின்ற, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் பேசி வருகின்ற தமிழக ஆளுநரை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து தற்போது 1.5 கோடி பேருக்கு மேல் தமிழ்நாட்டில் இருப்பதாக தகவல் வருகிறது. ஆதலால் இதை ஒழுங்குபடுத்த, கட்டுப்படுத்த வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் என்கிற அந்த முறையை தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்றி ஒன்றிய அரசின் அனுமதியை பெற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே உறுதி செய்யப்பட வேண்டும். மாநில அரசு பதவிகளில் 100%, மத்திய அரசு மற்றும் தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பை உறுதி செய்ய உரிய சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோன்று
தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுபான கடைகளும் உடனடியாக படிப்படியாக மூடப்பட வேண்டும். இதுபோன்று மொத்தம் 21 தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து இந்த மாநில செயற்குழுவின் கருப்பொருளாக வைத்து நாங்கள் விவாதித்து அதை தீர்மானமாக நிறைவேற்றி உங்கள் கைகளுக்கு தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயற்குழு கூட்டம் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 100,000 மக்களை திரட்டி மாபெரும் கோரிக்கை பேரணி நடத்துவதை உள்ளிட்ட இந்த 21 பிரச்சனைகளை தமிழர் நலன், தமிழக நலன், தமிழ் மக்களின் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகளை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு பலமான அசைக்க முடியாத ஒரு கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கான பணிகள் திட்டமிடுதல்களை குறித்தும் எதிர்வேண்டும். 2023 ஆண்டில் கட்சி எந்த மாதிரி கட்டமைப்புகளை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளோடு இந்த கூட்டம் கலந்து ஆலோசனை செய்து முடிவை அறிவிக்க இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தமிழ் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில அரசுகளில் 100% அந்தந்த மாநில மக்களுக்குத்தான் வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்படுகிறது. எதையும் நான் புதிதாக கேட்கவில்லை. மத்திய அரசு பதவிகளில்தான் நான் 90% கேட்கிறேன். தனியார் துறையில் 90% கேட்கிறேன். இப்போ குஜராத்தில் குஜராத்திகளுக்கு தான் வேலை அந்த மாநில அரசு பதவிகளில். கர்நாடகத்தில் கன்னடர்களுக்கு தான் அந்த மாநில அரசு பதவிகளில் 100% வேலை. உதாரணத்துக்கு தெலுங்கானா ஆந்திரா பிரிவின் போது கூட ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தெலுங்கானாவில் வேலை செய்தால் அவர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் என்று தெலுங்கானா அரசு அறிவித்ததை ஏற்றுக்கொண்டு ஆந்திர அரசு நாங்கள் அவர்களை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று படிப்படியாக திரும்ப பெற்று ஆந்திர மாநிலத்தினுடைய வேலைவாய்ப்பை அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது நியாயமான நீதியான அந்தந்த மாநில மக்களின் வாழ்வுரிமை பாதுகாப்பதற்கான ஒரு கோரிக்கை. இந்திய முழுக்கும் இந்த முறைமைதான் வேண்டும் என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. பீகார் வேலையை பீகாருக்கு கொடுங்க, உத்தரப்பிரதேச வேலையை உத்தரப்பிரதேசம் கொடுங்க, தமிழனுடைய வேலையை தமிழனுக்கே கொடுங்க, தமிழ்நாட்டு வேலையை பீகார்காரனுக்கும் உத்தரப்பிரதேச வேலையை தமிழனுக்கும் கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. சட்டமன்றத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். அதுபோன்று வன்னியர்களுக்கு இயற்றப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதியை வழங்குவதற்கு காலதாமதம் ஆகும் என்று சொன்னால் உடனடியாக இந்த 10.5% உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியது போல் இனி அதை தள்ளுபடி செய்யாத வண்ணம் உரிய ஆவணங்களோடு சட்டம் இயற்றுங்கள் என்கிற கோரிக்கையும் சட்டமன்றத்தில் வைத்திருக்கிறேன். இந்த 2 கோரிக்கைகளும் கோரிக்கையாகவே இருக்கிறது. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தத்தை தருகின்ற வகையில் 100,000 தமிழக மக்களை சாதி மதங்களை கடந்து சமூக நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற சமூக நீதி கோட்பாட்டின் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணியை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கின்ற போது நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மத்திய அரசு இப்போ கவர்னர் எந்த ஒரு சட்டம் ஏற்றினாலும் அனுமதி தர மறுக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது வெறும் மாநில அரசால் மட்டும் முடியாது. இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விடயம். ஆக ஒன்றிய அரசிடமும் அனுமதி பெற வேண்டும். ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இப்போ பீகாரில் மத்திய அரசு அனுமதி தரவில்லை என்றால், மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் மாநில அரசே நடத்தும் என்று பீகார் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்தவர்கள் காலத்தில் பாண்டிச்சேரியிலும் அதுபோன்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு அறிவிப்பினை மாநில முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்பதற்கான ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பேரணி. உங்களுக்கு தெரியும் 10 காலம் இந்த பிரச்சனைக்காக யார் போராடுறான், எந்த ஒரு கட்சி அதிக போராட்டங்கள் நடத்திருக்கு சொல்லுங்க. நம்பர் 1 கட்சி டிஎன்பிசி அலுவலகத்தை திரட்டி 50,000 பேரை திரட்டி போராடின கட்சி அது. கோட்டையை நோக்கி 100,000 மக்களை திரட்டி போராடிய கட்சி அது. இதுவரையிலும் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற அதனுடைய விளைவுதான் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் திருத்தப்பட்டு தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் இனி தமிழ் எந்த மாநிலத்தில் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசி தேர்வு எழுதி அரசு பதவிகள் அமரலாம் என்கிற நிலையை மாற்றிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகள் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் எழுத படிக்க தெரியணும், பேச தெரியணும், தமிழில் வைக்கிற தேர்வில் தேர்ச்சி பெறணும் என்கிற
ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது சட்டமன்றத்தில் போராடி பேசி வாதாடி போராட்டத்தின் ஊடாக சட்டமன்றத்தினுடைய பேச்சின் ஊடாக கொண்டு வந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி. இல்லை, அதான் நான் சொல்லிட்டேனே, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு இடங்கள் கேட்டோம், அவங்க தரல. சில ஊராட்சி குழு உறுப்பினர்கள், சில மாமன்ற உறுப்பினர்கள், சில நகராட்சி உறுப்பினர்கள் தான் கொடுத்தாங்க. அந்த நகரமன்ற தலைவர், மாநகராட்சி மன்ற மேயர், துணை மேயர் போன்ற பதவிகள் தரவில்லை. அதனால் என்னுடைய வருத்தத்தை நான் சுட்டி காட்டினேன். இப்போது வரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறோம். திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது இதேமாதிரி கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்கள் எங்களுடைய முடிவை அறிவிப்போம். இது நாள் வரையில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். பால் விலை, நெய் விலை உயர்வு திரும்ப பெறப்பட வேண்டும் என்கிற கோரி அறிக்கை ஏற்கனவே தந்திருக்கிறேன். மின்சார கட்டணம், குறிப்பாக இந்த மின்சார உயர்வுக்கு மாதம் ஒரு முறை மின் கட்டண கணக்கெடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் தந்தது, அதை திமுக செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு சிறு குறு தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த மின்கட்டண உயர்வால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதாக அவர்கள் ஊடக பத்திரிகை நண்பர்களை சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த சிறு குறு தொழிலாளர்கள் பொதுமக்களுடைய பாதிப்பை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் புள்ளி விவரங்களுடன் நான் எடுத்து வைத்து பேச இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவர் மைண்டுக்கு வேணும்னா அறிவு ஊட்டலாம், மக்களுக்கு அது அறிவு ஊட்டக்கூடிய விளையாட்டு இல்லை. அது ஒரு சூதாட்டம், அது ஒரு கேம்லிங். இதனால மன உளைச்சலுக்குள்ளாகி இதுக்கு அடிக்ட் ஆகி பல அப்பாவி இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த குடும்பம் கடனிலே தத்தளிக்கிறது, கடன் தொல்லை தாங்க முடியாமல் உயிரிழப்பு நேரிட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த ஆன்லைன் தடை சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் அது தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய பார்வை. இல்லை, அந்த சரத்குமாருடைய அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுடைய உயிரோடு இந்த ரம்மி விளையாடி கொண்டிருக்கிறது. அதனால் சரத்குமாருடைய இந்த கூற்றை நான் மறுதளிக்கிறேன். கண்டிப்பாக அதிமுக ஆட்சி ஒரு வலுவான ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்பாத காரணத்தினால் உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்திருக்கிறது. அதனால் இன்னைக்கு சரத்குமார் போன்ற சினிமா நடிகர் நடிகளுடைய விளம்பரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு திருத்தப்பட்ட சட்டத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் கண்டிப்பாக சரத்குமார் உள்ளிட்ட எந்த ஒரு நடிகர் நடிகையும் தமிழ்நாட்டில் எந்த தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் விளம்பரம் கொடுக்க முடியாது, விளம்பரத்தில் நடிக்க முடியாது. அதனால் தான் ஆளுநர் அவர்கள் இதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் ஒன்றிய அரசு ஆளுநரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. அது வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெப்சி தொழிலாளர்களோ உடல் உழைப்பு தொழிலாளர்களோ இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு இவர்கள் பொருள் ஈட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய கதாநாயகர்கள், அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் அஜித்தாக இருந்தாலும் எந்த ஒரு முன்னணி நடிகர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களை வாழ வைக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் படப்பிடிப்பு நடத்தி அவருடைய குடும்பங்களை வாழ வைப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் தான் வைக்க முடியாது. அவங்களுடைய தொழில் அதில் மீறும் பட்சத்துக்கு இடம் கிடையாது. அது வந்து இல்லை, அது வந்து ஒரு ஒரு அமைச்சரவையில் ஒருவரை சேர்க்கலாம் நீக்கலாம் என்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த மாநில முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறது. உதயநிதி கட்சியினுடைய இளைஞணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். அந்த அடிப்படையில் அந்த கட்சிக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் இருக்கிற தனித்த அதிகாரம். பொதுமக்களாகிய நாம் நம்முடைய கருத்துக்களை நம்முடைய விமர்சனங்களை முன்வைக்கலாமே தவிர அவருடைய அதிகாரத்தில் நாம் யாரும் தலையிட முடியாது. அது ஒரு சர்ச்சையும் இல்லை, தமிழுடைய பண்பாடு. இப்போ என்னுடைய மூத்தவராக இருக்கிற தமிழிங்க அண்ணன் என் அண்ணன் தான் கூப்பிட்றாரு. எங்கள் தலைமை செயலாளர் என்னுடைய மூத்தவர் என் அண்ணன் தான் கூப்பிட்றாரு. நான் இதர பொது இடங்களில் இளைஞணி செயலாளரை என்ன இளைஞணி செயலாளர்னு கூப்பிடுவேன், என்ன கதாநாயகன் கூப்பிடுவேன். பல கட்டங்களில் என்ன உதய் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறேன். பல இடங்களில் அண்ணானும் பேசியிருக்கிறேன். இது வந்து தமிழுக்குள்ளேயே ஒரு மேடை நாகரிகம், அதன் அடிப்படையில் சொல்லப்படுற ஒரு வார்த்தைகள். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அந்த டீ பார்ட்டிங்கெலாம் வந்து எடுத்தீங்க, எனக்கு பக்கத்தில் கவர்னர், முதலமைச்சர், டிஜிபி, மூத்த அமைச்சர் துரைமுருகன், அடுத்த சீட்டே எனக்கு தான், நான், ஜி கே மணி, செல்வ பெருந்தக, ஜவஹர்லா, நாங்கள் பக்கத்து டேபிள் இருந்தோம். அவர் ஒவ்வொரு டேபிளாக வந்து பார்த்துக்கிட்டு போகும்போது அப்போ நாங்கள் வந்து ஜோவியாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அதை எடுத்து ஏபின் வெட்டி ஒட்டி போட்டிருக்காங்க. ரெண்டாவது, நான் சால்வ கொடுத்தது வேறு இடம், அதில் வெட்டி ஒட்டி போட்டது அவங்க எல்லாம் கும்பலாக நிற்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி போய் காட்டுறீங்க. அதனால் அது ஒன்றும் தவறே இல்லையே. ஒரு தமிழர் என்னை கிட்டத்தட்ட என் வயசுக்கு நிகரானவர் தான் அவர், என்னோட ரெண்டு வயசு மூத்தவர், அவ்வளோதான் இளையவர். அதில் ஒன்று ஒரு மேட நாகரிகங்கிறது, சபாநாயகர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காரு, கவர்னர் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு அண்ணன் அண்ணின்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? இது என்ன தப்பான வார்த்தையா? இது என்ன விமர்சனம் வேண்டி கிடக்கு? இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் என்னை ரத்தன் தான் கூப்பிட்றாரு, நான் ரத்தன் தான் கூப்பிட்றேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்கள் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுறாரு. அதனால எல்லாரும் அவருக்கு அப்பாவா? அது ஒரு மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு மாண்புமிகு ஒரு அமைச்சராக பிறகு அவருக்குரிய ஒரு சபை நாகரிகம் கருதி அப்படி அழைக்கப்பட்டது. இதுல என்ன சர்ச்சை இருக்கு? இதுல என்ன யாருக்கு என்ன வருத்தம்? கண்டிப்பா நான் எப்பயுமே துர்கா ஸ்டாலின் அவர்களை நான் 30 வருஷமா அண்ணின்னு தான் கூட்டிட்டு வரேன். நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல, நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு நான் சொல்றேன். சினிமாக்காரங்களும் முக்கியத்துவம் தான், இது போராளிகளுடைய கூட்டம். இதுல போய் எதுக்கு சினிமாக்காரங்களை பத்தி கேட்டு? இல்ல இல்ல, அது அதை நான் என்ன அந்த அப்படி இருக்காதுன்றதே நான் இன்னும் பார்க்கல, பார்த்த பிறகு நான் என்னுடைய அறிக்கையின் ஊடாக அதுக்கான பதில சொல்றேன். ஓகே, நன்றி 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 நன்றி.